இப்போ லியோ ஃபார்ஸ் லெவல் 17 அண்ட் 18 நினைக்கிறேன், அந்த ரெண்டு லெவலும் இந்த வீடியோவில் இருக்கும். போன பாட்டிலே 3 இடியட்ஸ் இருந்தாங்க, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களே தான். ஆமாம், அவங்க மூணு பேர் தான். இதை எப்படி அவங்க பண்ணியிருக்க முடியும் எனக்கு அப்படின்னு புலம்புறான். நான் பயங்கரமாக கத்தனேன் அவங்கள பார்த்து, என்ன இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, நான் அவங்கக்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டேன், ஏன் இதை பண்ணீங்கன்னு புலம்புறான். அதுக்கு அவங்க அமைதியாருன்னு சொன்னாங்களாம், ஏன்னா இவனாலே எதுவும் பண்ண முடியல, வேற என்ன பண்ண முடியும், பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டான் போல. நாங்கள் அதை எடுக்கலை, எங்களுக்கு எப்பயுமே உன் கோல்டு வேணாம், நீ கொடுக்கும் போது சரி இப்பயும் சரி, எனக்கு உன் கோல்டு தேவையில்லை, அப்புறம் எடுத்தீங்க, ஆனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஓ ஓ, அவங்க தான் பிரித்து பிரித்து போட்டதா அந்த காடு மலை உயரமான அது என்னது, ஆ அது எந்த அந்த இடத்துல எல்லாமே இவங்க பண்ணவால தான் அந்த கோல்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பனி இருக்கிற இடத்துக்கு போச்சான், நீ வந்து முன்னாடி ஒரு இன்ஜினியராக இருந்தெல்லாம் அந்த மாதிரி யோசி அப்படின்னு லியோ கிட்ட சொல்கிறாங்க அந்த மூணு பேர். அப்படி தான் உனக்கு எல்லா அளவுக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பனி இருக்கிற ஏரியாவுக்கு போனான் அவன், அவனுக்கு வந்து ரொம்ப புலம்புறான். இப்போ பாருங்கள், உலகத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுக்கு அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டான், நல்லா இருந்த பஞ்சமிசையை நாசமாக்கிட்டீங்களடா. அப்போ இவங்க மூணு பேருக்கு அடுத்து யாரோ இருக்காங்க, ஆனால் இவங்க மூணு பேர் இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அவன் வரட்டும் இங்கே எல்லா கதையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஓகே, இப்போது புதுசான ஒரு என்விரான்மெண்ட்டு, புது புது சேலஞ்சஸ் இருக்கும். இன்னும் கேம் விற்க போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள். எங்கே போனாலும் ரெண்டு கட்டை, ஒரு செயின், ரெண்டு முள், அதுதான் இருக்குது, வேறு என்ன இருக்குது, எதுவுமே புதுசாக இல்லை. அவன் உடம்பை பாருங்கள், துடிக்குது பயங்கரமாக, பஞ்சுனால அந்த எஃபெக்ட் இருக்கணும். ஆனால் அது பஞ்சு இல்லை, ஸ்பாஞ்சு தான், நான் தான் சும்மா பஞ்சு மிசை பஞ்சு மிசைன்னு வச்சுருக்கேன். என்னடா அது, ஓ வெளியே குளிராக இருக்குன்னு இங்கே உள்ளே வந்து கொஞ்சம் வார்ம் ஆக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் கண்ணு தான் தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. ஓகே, பார்த்துட்டேன், இந்த இடத்துல ரெண்டு பிளேட் இருந்தது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. இப்போலாம் ஈஸியாக கொடுத்துருவானுங்க, முதல்ல தான் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க. இந்த கேம் அடுத்த பாட்டில் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் வேறு சீரீஸும் இல்லை, ஜானியை வச்சு தான் ஓட்டணும். ஓகே, ஏய் என்னடா பண்ணுறீங்க, சத்தியமாக அநியாயம் அதெல்லாம். ஏய் குத்துமதிவாக போகணுமா அப்போது, நல்லா பண்ணுறீங்கடா நீங்கள். ஆனால் அதுக்கப்புறம் லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ, நீங்கள் எந்த கேம் லைவ் போடலான்னு சொல்லுங்கள். ஆனால் மொபைல் கேமாக சொல்லுங்கள், பிசி இருக்குது, ஆனால் இருந்தாலும் அதில் மைக் இல்லாத காரணத்தினால் மொபைல் கேமே சொல்லுங்கள். சஸ்பெக்ட்னு ஒரு கேம் இருக்குது, அதில் மைக்கும் இருக்குது, பேசிக்கலாம் அப்படியே. ஸோ அதான் லைவ் போடலான் இருக்கேன், மறக்காமல் உங்கள் ஆதரவை வந்து தந்துடுங்க. ஆதரவு எப்படிடா தர முடியும் அப்படின்னு கேட்காதீங்க, லைக் பண்ணுங்கள், அங்கே வந்து இங்கேயும் லைக் பண்ணுங்கள், அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருப்பீங்க, அதனால் இங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ வளர்றேன், ஏன்னா ஒரு 4 நிமிஷம் போயிடுச்சு, இன்னொரு 4 நிமிஷம் எப்படியாச்சும் பேசணும்ல, அதனால தான். ஆனால் பரவாயில்ல, இந்த சீரீஸ் ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரியும் இல்லை, லென்த்தாக போகிற மாதிரியும் இல்லை, ஜானி பரான் சேர மாதிரி. ஆனால் ஜானி பரான் சேராக லைவ் போட்டால் கண்டிப்பாக 4 நாளில் முடிச்சிடலாம், ஒரு எபிசோடு ஒரு அரை மணி நேரம் வந்தால் கூட 4 நாளில் முடிச்சிடலாம், தினமும் 1 மணி நேரம் லைவ் போட்டு. ஆனால் லைவ் போடுறது எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு சில டைம் பிரச்சனை ஆகும், நெட்டு கிடைக்காது, மெயினாக ரொம்ப லேக் ஆகும், ஃப்ரீயாக பார்க்க முடியாது, அதனால தான் லைவ் போடுறதில்ல. ஓகே, அப்படியே அந்த லெவல் முடித்தாச்சு, இன்னும் 3 லெவல் தான் இருக்குது, 2 லெவல் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆக்ட் பேர் வந்து ஹார்ட் ஆஃப் கோல்டு, லியோவின் புயல் இந்த லெவல் பேர். பின்னாடி இங்கே வந்துட்டியா நீ, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடு, அது நவுறுமா, முதல்ல கால் இருக்கா என்னன்னே தெரியல, ஒரு கண்ணை மட்டும் காட்டுறாங்க. ஒரு நிமிஷம் பின்னாடி அந்த ஸ்லாபெல்லாம் கீழே விழுந்துச்சு. ஐ நல்லா இருக்கே, இந்த மாதிரி கொடுங்கடா, அதான் கேம் முடிக்க போகிற டைமில் தான் இந்த மாதிரி ஜாலியாக விளாட்றதெல்லாம் கொடுப்பீங்க, முதல்ல கொடுத்தா குறைஞ்சிருவீங்கல்ல.
சூப்பராக இருந்தது. மண்டையில் அடி வாங்கியிருப்பான், கட்டு போட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. அதுக்கப்புறம் அதானே கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. வெட்டிருச்சு வெட்டிருச்சு, பார்த்துட்டேன் வெட்டிருச்சு. ஏன் சாவலை? ஆர்ஐபி லாஜிக். யாருக்கெல்லாம் தெரிஞ்சது வெட்டின மாதிரி? எனக்கு வெட்டின மாதிரி தான் இருந்தது. ஒப்போ என்ன பில்லு போடுற சவுண்டு மாதிரி வருதுதோ பாருங்க. சுவாய் அடா பாவீங்களா, பில்லு போடுற சவுண்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இந்த கேமில் அடா. ஆனால் அச்சாசல் அப்படியே தான் இருக்குது, இந்த பழைய பிரிண்டரில் இந்த சவுண்டு வரும் அப்படி தான் இருக்குது. ஆ இந்த லெவல் ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி லெவல்லலாம் என் ஃப்ரெண்டு தான் இந்த கேம் ரெக்கமெண்ட் பண்ணான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது, டக்கு 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 டக்குன்னு போயிடுவான். ஆனால் நான் பொறுமையாக அந்த என் ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அவன் ஃபோன்லேயும் அவன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இது பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பி பில்லு போடுற சவுண்டு. ஆனால் உண்மையாக பில்லு போடுற சவுண்டு மாதிரி தான் இருக்குது. டே டெவலப்பர், மியூசிக் போடுறதுக்கு ஆள் இல்லைனா இந்த மாதிரி பண்ணுவியா நீ? அது வேறு வீடியோ தூக்கிட போகிறான் டெவலப்பரை வந்து திட்டினது காரணமாக. இந்த லெவலில் ஒரு 4-5 ட்ரைக்கு அப்புறம் தான் இது பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே 2 நாள் ஆச்சு. நான் அந்த ஜானி வான்சரா வீடியோ போடும்போதே அதுக்கு அடுத்த வீடியோ இது போடணுன்னா நான் உட்காந்து 1 மணி நேரம் விளையாடிட்டு இருக்கணும் இதை. ஏன்னா அவ்வளோ வாட்டி டெட் ஆகிட்டு இருப்பேன், போர் அடிச்சிடக்கூடாது யாருக்கும்னு சொல்லி இப்போ டெட் ஆகாத மாதிரி காட்டுவேன். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால தான் இந்த கேம் அவ்வளோவா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்டோரி நல்லாயிருக்கு, என்விரான்மெண்ட் எல்லாம் நல்லாயிருக்கு, கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கு. மொபைலுக்கு இந்த கிராஃபிக்ஸ் எவ்வளோ பரவாயில்ல. எனக்கு ப்ளே ஸ்டேஷனுக்கும் விட்டுருக்கான், ஆப்டிமைஸ் பண்ணி தான் விட்டுருப்பான் மொபைலுக்கு. இருந்தாலும் நல்லாயிருக்கு, லேக்லாம் ஆகலை. 3GB ரேம் மொபைலில் கூட விளாட்லாம், ட்ரை பண்ணி பாருங்கள். மூச்சு விடாமல் பேசிட்டேன், இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்குது. ஓகே தாண்டியாச்சு. சரி கண்ணு தெரில, சத்தியமாக கண்ணு தெரில, தயவு செஞ்சு போயிடுங்க. எங்கேயாச்சும் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? விளாட்றதே கஷ்டம், இல்லை லைட் வேறு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சு விளாட வேண்டியது. கேட்டால் சேலஞ்சிங்க அப்படின்னு. இந்த லெவலும் அதே தான் போ, இப்படியே வந்தாச்சு. இதுக்கடுத்து ஒரு பிளேடு இல்லையா? ஓகே காய்ஸ், இந்த 2 லெவலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டில் இந்த கேம் முடியுது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.